இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட புது சீவிங் மெஷினை தான் காட்ட போறேன். இது வந்து பிரதர்ஸ் பிராண்டோட LX27NT அப்படிங்கற மாடல். இந்த மெஷின் வந்து நம்மளோட ஹோம் யூசேஜ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மெஷின் அண்ட் போர்ட்டபிளும் கூட. எலக்ட்ரிக் மெஷின் அப்படிங்கறதுனால நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த மெஷினை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படினு பார்த்தா நம்ம ஒரே ஒரு செட்டிங்ல வச்சே பட்டன் ஹோல தேச்சு முடிச்சிரலாம் அண்ட் இதுல 27 பில்டிங் ஸ்டிச்சஸும் இருக்கு ஓகே நம்ம இது இப்போ உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்தறலாம் எப்பமே எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே நம்ம கடைக்கு போனும் அப்படினா டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இந்த மெஷினும் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வந்ததுதான் அதனால பேக்கேஜிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காது இத நம்ம இப்போ ஓபன் பண்ணிரலாம் இப்போ நான் ஓபன் பண்ண போறேன் டடா 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 வாவ் சூப்பரா இருக்குல முதல்ல இந்த கவர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம் இதுக்குள்ள இந்த மெஷினோட மேனுவல சிடியாவே கொடுத்திருக்காங்க கூடவே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பும் மேனுவல் புக்கும் இருக்கு அண்ட் இதோட சேர்த்து நமக்கு மெஷினோட கவருமே கொடுத்திருக்காங்க ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது ফুল ஒயிட்ல அப்புறம் வாரண்டி கார்டு இந்த பிராண்ட் வந்து நீங்க பல कंट्रीஸ்ல பார்க்கலாம் இந்த மெஷின்க்கு எப்பவுமே 1 இயர் லோக்கல் வாரண்டி இருக்கும் பட் இது நிறைய कंट्रीஸ்ல இருக்குிறதுனால நமக்கு எதனா அந்த மெஷினோட பார்ட்ஸ் வேணும் அப்படினா நம்ம ஈஸியா வாங்குறதுக்கு வசதியா இருக்கும் இதுல பாருங்க இந்த புக்கும் சேர்ந்தே வருது இந்த புக்ல பிகினர்ஸ்க்காக இனிஷியலா நம்ம குட்டி குட்டியா தைக்கிறதுக்கு குட்டி குட்டியா நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸோட மெஷர்மென்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ எல்லாமே கிளியரா கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம மெஷின் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளியில எடுத்து பார்த்தறலாம் இது போர்ட்டபிள் மெஷின் அப்படிங்கிறதுனால இந்த மெஷின் நம்ம ஈஸியா தூக்குறதுக்கு ஹேண்டில் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஹேண்டிலையே யூஸ் பண்ணுங்க இதுதான் நம்மளோட எலக்ட்ரானிக் பட்டன் சோ இந்த பட்டன்ல தான் நம்ம காலால பிரஷர் கொடுத்து தைக்க போறோம் நம்மளோட மேனுவல் மெஷின்ஸ்ல எல்லாமே கீழ பெடல் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் எல்லாமே கீழ பட்டன் இருக்கும் சோ நம்ம கஷ்டப்பட்டு பெடல் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணாவே மெஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் இது வந்து நம்ம மெஷினோட கனெக்ட் பண்றதுக்கான கார்டு அப்புறம் நம்ம பவர் சப்ளைக்கான பிளக் இந்த மெஷின்ல மூணு பட்டன்ஸ் இருக்கு ஒன்னு லெந்த் இன்னொன்னு விட்த் இன்னொன்னு டென்ஷனுக்காக அப்புறம் கீழ இருக்கிற அந்த பெரிய பட்டன் வந்து நான் 27 ஸ்டிச்சஸ் இருக்குன்னு சொன்னேன்லையா அந்த ஸ்டிச்சஸோட செட்டிங்ஸை மாத்துறதுக்காக இதுதான் நம்மளோட பாபின்கான செட்டப் சரி நீங்க லைட்டா ஸ்லைட் பண்ணாவே ஓபன் பண்ணி பாபினை செட் பண்ணிரலாம் அப்புறம் இங்க குட்டியா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்கு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம் இதுல ஒரு ஜிப் லாக் பேக்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா த்ரெட் ஹோல்டர் ஒரு ஃபூட்டர் நாலு பாபின் இதும் ஒரு ஃபூட்டர் தான் அப்புறம் கொஞ்சம் மெஷினோட நீடில்ஸ்
இது வந்து நம்மளோட ஸ்க்ரூ அட்ஜஸ்டர் அவ்வளவுதான் இதெல்லாம் மெஷினோடவே சேர்ந்து வருது நம்ம இத எல்லாத்தையும் ரீபேக் பண்ணி வச்சிரலாம் மெஷின்லயே இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு நாம இத தச்சிட்டு இருந்தோம்னா கூட அந்த நூல் கண்ட கூட இதல போட்டு வச்சுக்கலாம் சோ நமக்கு அடிக்கடி தேவைப்படுற விஷயத்தை நாம இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வெச்சோம்னா தைக்கும் போது ஈஸியா எடுத்துக்கலாம் சோ ஒரு வலியா மெஷின் வாங்கியாச்சு இனிமே தச்சு தச்சு பார்க்க வேண்டியதான் இந்த வீடியோ பார்த்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் உடனே மாற்றம் கொண்டு வாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டிங்னு அழுத்தி விட்டுருங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் until then bye bye